கொற்கோடியம்மன் புஷ்பரத ஏரி திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஏரி திருவிழாவானது ஏறக்குறைய 700 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இந்த திருவிழா நடத்துவதற்கு மலையடிவாரத்தில் இருக்கிற ஜொலை நீரை கலசத்தில் கொண்டு வந்து இந்த திருவிழா செய்து கொண்டிருக்கிறோம். அதேபோன்று இந்த விழாவானது பொதுமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் விலங்குகளுக்கும் பாதுகாப்பான ஒரு தெய்வமாக பொற்கொடி அம்மன் விளங்கி கொண்டிருக்கிறாள். குழந்தைகளுக்கு கை ஊனமோ கால் ஊனமோ இருந்தால் குழந்தைகளுடைய கை பொம்மை கால் பொம்மை வைத்து அம்மனை வேண்டிக் கொள்வது வழக்கம். அதேபோன்று ஆடு மாடுகளுக்கு பாதுகாப்பான தெய்வமாக பொற்கொடி அம்மன் விளங்கி கொண்டிருப்பதால் ஆடு மாடுகள் விளங்க வேண்டும் என்று ஆடு பொம்மை மாடு பொம்மை வாங்கி வைத்து பிரார்த்தனை நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் இந்த பொற்கொடி அம்மன் திருவிழாவிற்கு ஆந்திரா, கர்நாடகா, பாண்டி ஆகிய மாநிலங்களில் ஏறக்குறைய தமிழ்நாடு அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் பக்தர்கள் அணிதிரளோடு வந்து பச்சை வண்டி கட்டிக்கொண்டு இந்த பொற்கொடி அம்மன் ஏரி திருவிழாவுக்கு வருகை தந்து பொங்கல் வைத்து ஆடு கோழி பலியிட்டு நேர்த்தி கடனை செய்து அனைவருக்கும் அன்னதானம் செய்து கொண்டு இங்கேயே தங்கி தன்னுடைய நேர்த்தி கடனை செய்து கொண்டிருக்கிறார்கள். மொட்டை அடித்துக்கொண்டு இந்த மக்களுக்கு தேவையான வேண்டுதல்களை நிறைவேற்றுகின்ற ஒரு தெய்வமாக இந்த பொற்கொடி அம்மன் விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த பொற்கொடி அம்மனை வேண்டி ஏறக்குறைய 3 லட்சம் பக்தர்கள் இங்கே வந்து அம்மனை வழிபட்டு செல்கிறார்கள். நாங்கள் வேலூர்லேருந்து வந்திருக்கிறோம். இது ஏரிக்கு நாங்கள் வருஷம் வருவோம். சின்ன வயசுலேருந்தே நாங்கள் வந்து நிற்கிறோம். இந்த அம்மா சக்தி உள்ளவங்க. இவங்க வெளிநாட்டிலேருந்து ஆந்திரா, கர்நாடகாலேருந்து வராங்க. நிறைய ஜனம் வராங்க போகிறாங்க. ஆனால் இந்த அம்மாவுக்கு இந்த வருஷத்தில் நல்ல ரொம்ப சக்தி உள்ளவங்க. நினச்சது நடக்குது, நினச்சது நடக்குது. அந்த அம்மாவோட சக்தி அவ்வளோ மகிமை. ஏரி திருவிழான்றது ஒரு பெரிய ஒன்று காலில் போகிறது. அதுவும்